முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களால் பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய நிலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இந்த நீட் தேர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இருமுறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கும் இப்பொழுது ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் தன்னுடைய மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், இந்த மக்களை காக்க வேண்டும், இந்த நாட்டின் வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்று அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பதவியில் இருப்பவர்தான் இன்றைய ஆளுநர். அத்தகைய முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட்டு ஒரு நல்ல சூழ்நிலை தமிழகத்திலும் இந்திய துணைக்கண்டத்திலும் உருவாகும். எப்படி தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு மகத்தான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் தந்ததோ, அதை போல இனி 24 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்ற அந்த இந்திய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். நீட் தேர்வுக்கு தற்கொலை காரணம் வந்து திமுக அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். அதே போல திமுக 6 தடவை ஆட்சி செஞ்சோம், 5 மருத்துவக் கல்லூரி தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச முதலமைச்சர் நீட் விலக்கு கேட்கறது ஒரு நாடகம் என்று அண்ணாமலை சொல்றாங்க. கடுமையா திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டிடுறாரு, கடுமையா சாடுறாரு இந்த விஷயத்தை எப்படி பாக்கிறேன். அண்ணாமலை சொல்றாருன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா இருக்கோம். விலக்கு கண்டிப்பா வாங்க முடியாது. இந்த விவகாரம் ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரும் என்ன சொல்றாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையில் வந்து நீட் விலக்கு தான். அவரும் தீர்மானம் எல்லாம் போட்டு ஏற்கனவே அனுப்பி இருக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு மரணம் அடுத்த தந்தை மகன் நடந்திருக்காங்க, இனிமே மனநிலை எந்த அளவுக்கு மாறுங்க? இந்திய குடியரசுத் தலைவர் இதெல்லாம் பல தடவை சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களே இதற்கு தெளிவானது எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப வெளிச்சந்தில தக்காளி குறைஞ்சிச்சு, இப்ப பசுமை பண்ணை காய்கறிகள் நம்ம விற்பனை இருக்குது, நீடிக்குதா இல்ல நிப்பாட்டிட்டோம்? பசுமை பண்ணை கடைகள்ல தொடர்ந்து விற்பனை வழக்கம் போல் இருக்கிறது. நெருக்கடி காலத்தில் குறிப்பாக விலை உயர்வின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய அந்த அறிவுரையின்படி 500 நியாய விலை கடைகளில் தற்காலிக இடைக்கால ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இப்பொழுது விலைவாசிகள் படிப்படியாக குறைந்து சகஜ நிலை திரும்பியிருக்கின்ற காரணத்தால் நியாய விலை கடைகளில் விற்கப்படுகின்ற தற்காலிகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பண்ணை பசுமை கடைகள் 67 கடைகள் இருக்கிறது, அவற்றில் அந்த விற்பனைகள் தொடர்ந்து. சார், தெரு பதுக்கல் அந்த விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? வருங்காலங்களில் தக்காளி வெங்காயம் இது போல விஷயங்கள்ல சில பேர் கள்ள சந்தையில் தக்காளி எல்லாம் பதுக்கலப்பா. அதாவது பொதுவா இந்த விலை ஏற்றம் இருந்தபோது கூட, இப்ப நாமளே கூட கூட்டுறவுத்துறையின் சார்பில் எங்கேயும் தக்காளி தோட்டமோ வெங்காயமோ வச்சு நம்ம பயிரிட்டு கொண்டு வரல. நாமும் வியாபாரிகளிடமிருந்து வாங்கித்தான் பண்ணோம். அதே போல இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஆகிய ஊடகவியலாளர்கள் உங்களது மூலமாகவும் உங்களுடைய ஒத்துழைப்போடும், அதே போல வர்த்தகர்கள் வியாபாரிகள் தந்த ஒத்துழைப்பின் காரணமாகவும் தான் தமிழக அரசு கூட இந்த நெருக்கடிகளை, பிற மாநிலங்களில் எந்த முதலமைச்சரும் எடுக்காத நடவடிக்கையை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், மக்கள் விலை உயர்வின் காரணமாக ஏழை எளியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அதே போல உணவு விடுதிகளை நடத்தக்கூடியவர்கள் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று விலை உயர்வின் காரணமாக ஏற்படுகின்ற சுமையை இந்த அரசு தாங்கும் என்று அறிவித்து அதை செய்தார்கள். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். தென் மாவட்டங்களில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக மோதக்கூடிய சூழல் அரங்கி இருக்குது. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அது மாதிரி மோதல்கள் இருக்கக்கூடாது என்று தான் முதலமைச்சரும் சொல்கிறார். அதே கருத்தை நானும் வலியுறுத்துகிறேன். அது நல்லதல்ல. ¡Gracias!
போட்டு சாப்பாடு போட்டோம் மறைஞ்சாங்க.